ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள்கிட்டலேருந்து பானி. ஸோ இன்றைக்கி சண்டே கேவண்டே செஷன். ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் அப்படியே ஒரு கேள்வியாக பார்த்துட்டே வந்துருமா? ஸோ ஃபஸ்ட்டு அவங்க பேர் தெரில, யூசர் அப்படின்ட்டு இருக்கு, ஏதோ ஆர்ஜேடின்னு என்ன இருக்குது. ஓகே, ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஹீலிங் கோட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா? அதாவது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், கண்டினியூஸாக வரக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்க்கு வந்து ஹீலிங் பவர்ஸ் அப்படிங்கிறது இருக்குமா? ஹீலிங் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையாலுமே ஒர்க் ஆகுமா, இல்லை மக்கள் ஏதாவது போலியான ஒரு தகவலை வந்து பரப்பிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்பர்ஸுக்குன்னு ஒரு ஹீலிங் பவர் இருக்குது அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இத்தனை முறை ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பவர் கூடும் குறையும் அப்படிங்கிறது இருக்குது. எஸ், தட் இஸ் ட்ரூ, சரிங்களா? ஸோ இப்போது ஹீலிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த உலகம் எல்லாமே முழுக்க முழுக்க எனர்ஜி தான் இல்லையா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், நம்மளுடைய பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அந்த வீடியோவில் தொடர்ந்து பார்த்துட்டே வந்திருக்கோம் இல்லைங்களா? ஸோ எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான். இப்போ நம்ம இதுக்கு பேர் தூள உடல், என்ன இப்படி தொட்டு உணரக்கூடியது, இதுக்கு பேர் தூள உடல். இதே போல் இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ பிரிண்ட், பட் பக்கா பியூரஸ்ட் ஃபார்ம், அதுக்கு பேர் சூக்கு மாடல், சரிங்களா? இப்போ நான் இருக்கேன்னா என்ன மாதிரியே இருக்கும், ஆனால் பயங்கர அழகாக இருக்கும், ரேடியேட்டிங் வித் லைட்டு எனர்ஜி கம்ப்ளீட்டாக, சரிங்களா? அதுக்கு பேர் சூக்கு மாடல். இது என்ன ஆகும்னா, இந்த எனர்ஜி வந்து நம்மளை விட்டு ஒரு பகுதி இப்படி வெளியே இருந்துகிட்டே இருக்கும். அது முழுக்க வழி வந்ததுன்னா என்ன மாதிரியே பார்க்குறக்கு இருக்கும், பட் ஸ்டில் இட் ரேடியேட்ஸ் எனர்ஜி, என் உடம்பு விட்டு இப்படி வெளியே இருக்கும். அந்த எனர்ஜியில் தான் வந்து இப்போ நம்ம உடம்பு சரியில்லாமல் வருது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அந்த லேயரில் தான் வந்து அந்த பாதிப்பு அப்படிங்கிறது வரும். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய உடம்புக்குள்ளே வரும். இது நீங்கள் இந்த ஹீலிங், ப்ராணிக் ஹீலிங்கெல்லாம் போனீங்க அப்படின்னு சொன்னால், அந்த கிளாஸஸ் கோர்ஸஸ் போனீங்க அப்படின்னு சொன்னால், இதை வந்து ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் நம்மளால் பார்த்து படிக்க முடியும். இப்போ நம்ம வீட்லேயே ப்ராணிக் ஹீலிங் போகணுன்னு இல்லை, காலங்காலமாக நம்ம இதில் நடந்துக்கிட்டு இருக்கிறதா, நம்மளுடைய பாட்டியோ இல்லை அம்மாவோ நம்மளுக்கு வந்து சுற்றி போடுறாங்கல்ல, எப்படி சுற்றி போடுறாங்க, உடம்பு விட்டு ஒரு பகுதி மேலே தானே இப்படி சுற்றுறாங்க. அப்படின்னா என்னென்னா, அங்கே அந்த பேட்ச் பேட்சாக வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். நம்மளுடைய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஏதாவது இந்த ஓசோன் லேயர் ஓட்டையாச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதை பிரேக் பண்ணி விட்றோம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த பிளாக்கேஜில் வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி, அது நெகட்டிவ் அட்ராக்ட்ஸ் நெகட்டிவ், பாசிட்டிவ் அட்ராக்ட்ஸ் பாசிட்டிவ். ஸோ ஒன்ஸ் அந்த ஒரு நெகட்டிவ் ஒரு பேட்ச் மாதிரி வந்து இதாக ஆயிடுச்சுன்னா, அது அப்படியே நெகட்டிவை ரேடியேட் பண்ணிட்டே இருக்கும். அது என்ன ஆகுனா, அப்படியே நம்மளுடைய உடலுக்குள்ளே இறங்கிடும். இப்படி தான் நம்ம நோய்வாய்ப்படுறோம், சரிங்களா? அப்போ இதை கிளென்ஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த பிளாக் ஸ்பாட் வந்து போயிடும். தென் நம்மளுடைய உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதுக்கு வந்து நம்ம அதிகமாக எனர்ஜி கொடுக்கும் பொழுது அந்த உடலும் வந்து அதில் முழுக்க முழுக்க அப்படியே என்ன ஆகுது, கிளென்ஸ் ஆகி இது க்யூர் ஆக ஆரம்பிக்குது. இப்படி தான் வந்து ஹீலிங் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். ஸோ அப்போ கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் என்ன கொடுக்குறேன், என்ன இழந்தோம் ஃபஸ்ட்டு, எனர்ஜி, விச் இஸ் கால்ட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அதை தான் நம்ம இழந்தோம். அப்போ கொடுக்குறேன்னு சொன்னால் என்னது கொடுக்கணும், லைக் அட்ராக்ட்ஸ் லைக் இல்லையா? ஸோ என்னதை கொடுக்குறோம், அதே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அதே எனர்ஜி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அப்போது ஒரு இழந்த எனர்ஜியை இன்னொரு எப்படி மீட்ட முடியும், இன்னும் அதே எனர்ஜியை நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது மீட்ட முடியும். எல்லா மனுஷங்களுக்குமே அதே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான், மொத்த பிரபஞ்சத்துக்கும் எல்லாத்துக்குமே அதே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான். நம்மளுடைய அணுக்கள் முழுக்க முழுக்க கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாமே அப்படி தான். அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, குவாண்டம் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் ஒரு பாடம் நினைக்கிறேன், ஸோ தேடி பாருங்கள். ஸோ அதில் பார்த்தோம்னா, ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் எப்படி கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், இந்த எனர்ஜி டிரான்ஸ்மிஷனில் தான் நடக்குது. இப்படி தான் ஹீலிங் ஒர்க் ஆகுது. இந்த ஹீலிங் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இந்த ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி தான், ஒரு மலை மேலே ஏறுறதுக்கு பல வழிகள் உண்டு. மேலே போய் பார்த்தோம்னா வியூ ஒன்று தான், ஆனால் அது மேலே ஏறுறதுக்கு பல வழிகள் உண்டு. அதே மாதிரி இந்த ஹீலிங் அப்படிங்கிறதுக்கு வந்து பல வழிகள் இருந்தாலுமே மேட்ரு ஒன்று தான், என்ன அந்த எனர்ஜியை வந்து நம்ம ரிஸ்டோர் பண்ணுறோம், அதை எத்தனை தடவை பண்ணணும்னு கணக்கு இருக்குது. ஸோ அந்த கணக்கு வந்து அந்த ஹீலருக்கு வந்து நல்லா தெரியும். அந்த வரக்கூடிய அந்த பேஷண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, கிளையண்ட்டுன்னு வச்சுக்கலாம், பேஷண்ட்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த பேர் வச்சுக்கங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சிவியர்னஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அது அந்த அளவுக்கு இவங்க வந்து அத்தனை டைம்ஸ் அதை கிளென்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் வந்து அவங்க அதை அந்த எனர்ஜி கொடுத்தாங்கன்னா அவங்க ரெடி ஆவாங்க அப்படிங்கிறது கணக்கு இருக்குது. ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் இத்தனை தடவை அப்படின்னு சொல்கிறதுக்கு. பட் ஜஸ்ட் வெறும் நம்பர்னால் வந்து அது ஒன்றும் இல்லை, சரிங்களா? ஸோ வெறும் நம்பரை மட்டும் ஹீல் பண்ணுறதுக்கு இல்லை, இத்தனை தடவைன்னு சொல்கிறதுக்கு அந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ், டூ எஸ் ஹீலிங் ஒர்க்ஸ், இட் டஸ் ஒர்க்ஸ். அடுத்தது ஜெனி ஷா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தியானம் செய்யும் பொழுது தலை நிமிர்ந்து உட்காரும்போது படுக்கும் பொழுது நாசியிலிருந்து சளி வந்து தொண்டை பகுதிக்குள்ளே இறங்குகிறது, அது ஏன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அறிந்தால் கூறவும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தலை இருக்குது பார்த்தீங்களா, முதல் இந்த தியானம் செய்ய எல்லாருமே வந்து இந்த ஒரு இந்த சண்டை பயிற்சிக்கு போன உடனேயே மாஸ்டர் கம்பு இப்போ எடுக்க சொல்லி தருவீங்க மாஸ்டர் அப்படின்ட்டு, அட கையை காலை நீட்டாக கொஞ்சம் உடம்பு இதாகட்டுன்னு சொன்னால் ஒத்துக்கிறது இல்லை, போனோன்னா அந்த 2 மாதத்தில் கம்பு எடுக்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம எல்லாருமே டவால் அப்படின்னு வந்து தியானத்தில் உட்காந்துடுறோம். ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது. இயம நியம ஆசனம், அதுக்கப்புறம் தான் வரக்கூடியதெல்லாம் இந்த தியானம் இது பிராணாயமம் அதெல்லாமே வரக்கூடியது. நம்ம டொங்கின்னு போய் தியானத்தில் உட்காந்துடுறோம், பண்ணக்கூடாது.
பட் எனிவே காலை வேகமாக போய்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ எப்படியாவது தப்பிக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கோம், அதனால தியானத்தில் உட்காரோம். ஸோ இந்த இஎம்என் நியமனத்தில் இருக்கும்பொழுது உணவு கட்டுப்பாடு இருக்கும், தூக்க கட்டுப்பாடு இருக்கும், நம்மளுடைய மனோநிலை, பேச்சு, வாழ்க்கை முறை, இதில் எல்லாத்துலேயுமே கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் இருக்கும்பொழுது உடல் அளவுலையும் மனதளவுலையும் ஏகப்பட்ட கிளென்சிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும். அப்படி நடக்கும்பொழுது இந்த தலையில் நீர் கோத்துருக்கும் சரிங்களா, அந்த தலையில் நீர் கோத்துருக்கும், அதை ஃபுல்லாக வாங்கணும். அதுக்கு பேர் வழலை வாங்குதல் அப்படிம்பாங்க சித்தர்கள். அதுக்கு தான் வந்து ஒரு முறை இருக்குது சரிங்களா. அந்த முறை வந்து இப்படி இந்த அண்ணாக்கிலிருந்து அந்த முறையை பயிற்சி பண்ணும்போது கரிசாலை நெய் அப்படிம்பாங்க, அதை வச்சு இந்த பயிற்சி பண்ணும்பொழுது அந்த தலையிலையும் இந்த உண்ணாக்கு இருக்குல்ல அந்த சிறுநாக்கு அதுக்குள்ளேருந்து அந்த கபத்தை ஃபுல்லாக அப்படி வெளியே எடுத்துருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா இந்த இடம் பூரா கிளென்ஸ் ஆயிரும், உங்களுடைய ஹையர் சக்கரம் எல்லாமே இதாயிரும், உங்களுடைய பைனல் கிளாண்டு பிட்யூட்ரி கிளாண்டு ப்ராப்பராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படி இல்லாமல் இந்த தியானத்தில் உட்கார பின்னாடி ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, நான் வரேன். அப்படி உட்காரும்பொழுது நமக்கு ஒரு சில உடல் பாதிப்புகள் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். அப்போ தியானத்தில் ஃபஸ்ட்டு உட்காரோம் அப்படின்னு சொன்னால் அந்த சளி எல்லாம் தானாக அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்கும், பாடி ஹீட் ஆகும். பாடி ஹீட் ஆச்சுன்னா என்னாகும், அந்த கபம் கட்டுனதெல்லாம் இழகும். அதனால தான் நமக்கு சளி பிடிக்கும் போது பாடி ஹீட் ஆகிறது. அப்போ அந்த கபம் பூரா இழகும், அது இழகும்பொழுது இப்படி கீழே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது எங்கே வரும், இந்த உள் தொண்டை வழியாக தானே வரும். அப்போ மூக்கொழுகும், தொண்டையில் வந்து சளி இறங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு உப்பு கறிக்கும், ஒரு சிலருக்கு வந்து இனிப்பாக இருக்கும். ஒரு சிலர் என்ன சொல்லிடுறாங்கன்னா இனிப்பாக இருந்ததுங்க அதனால் அமிர்தம் இறங்கிருச்சுங்கன்னு. அமிர்தமெல்லாம் இறங்காது, சளி தான் இறங்கிக்கிட்டு இருக்கு. உப்பு உங்களுக்கு உப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் வாழ்க்கையை நல்லா வாழ்கிறீங்களோ என்னவோ அப்படி தான். அமிர்தமெல்லாம் இறங்காது, நிறைய பேர் அப்போ தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, அந்த சளி வர்றதை எனக்கு அமிர்தம் வந்துருச்சுன்னு நினச்சிக்கிறாங்க, அதை முழுங்கிட்டு நான் நல்லா இருக்கேன் அப்படின்றாங்க. சரி, நல்லா இருந்தால் சந்தோஷம், ஆனால் அது அமிர்தமெல்லாம் இல்லை. அப்போது இப்படி இதனால தான் சளி வரும். அப்போ அந்த ப்ரொசீஜர் வைஸாக அப்படி போகும்பொழுது நமக்கு இந்த இதில் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப கேஷுவலாக ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து டவான்னு போய் உட்காரும்பொழுது இது என்னமோ நடக்குதோ அப்படின்னு நினச்சிக்கிறோம். இட்ஸ் இஸ் வெரி நார்மல், அது நடக்கிறது அப்படிங்கிறது சரி தான். அந்த சளி முழுக்க வந்து நிற்கிற வரைக்கும் நம்ம வந்து அந்த ப்ராக்டிஸில் இருக்கும்பொழுது அது முழுக்க நிற்கும், ஒரு கட்டத்தில் நிற்கும். ஆனால் என்ன, அதுக்கு வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை வந்து சரியாக அப்படி கொண்டு போகணும், இல்லாட்டி சளி கோத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த தியானம் பண்ணுறதும் அப்படியே ட்ராக் ஆகிட்டே போயிட்டே இருக்கும், அந்த ரிசல்ட் கிடைக்கிறது ட்ராக் ஆகிட்டே போயிட்டே இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. ஸோ அப்படி வர்றது விச் இஸ் வெரி நார்மல். எஸ், ஓகே. வாழ்க வளர்க. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கடந்த 7 வருஷமாக மெடிடேட் பண்ணுறேன், ஃப்ரம் டே 1லேருந்து இப்போ வரைக்கும் ஹெட்டேக், தலைவலி அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. நான் சொன்னல மெடிடேஷனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணினேன் ஸ்டார்டிங்கில், பட் இப்போ அதையும் கரெக்ட் பண்ணிட்டேன், என்ன ரீசன். ஸோ இந்த தான் ரீசன் என்னென்னா, நம்மளுடைய இந்த சக்கரங்களில் பிளாக்கேஜஸ் இருக்குது. இந்த பிளாக்கேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன, நம்மளுடைய எனர்ஜி ஒவ்வொரு இடத்துல ட்ராப் ஆகிருக்கும். முதல் கேள்வி இருந்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய எனர்ஜி வந்து ஒவ்வொரு இடத்துல சக்தி அப்படிங்கிறது வந்து ட்ராப் ஆகிருக்கும். அந்தந்த சக்கரங்கள் வழியாக அந்த சக்திகள் வந்து மேலே போக முடியாது. ஏன் போக முடியாது, ஒரு சில நேரங்களில் சக்கரங்கள் வந்து இடம் மாதிரி இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை சூழல் நமக்கு அந்த மாதிரி கண்டமேனிக்கு நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரே நேர்கோட்டில் இருக்காது, அது அங்கங்கள்லாம் அப்படியெல்லாம் மாறியெல்லாம் இருக்கும். அந்த பிகமிங் சூப்பர் நேச்சுரலில் பார்த்தீங்கன்னா அவர் சார்ட்டோட போட்டிருப்பாருனால அதெல்லாம் காட்ட முடியாது, காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். ஸோ அந்த அதெல்லாம் பார்த்தோம்னா அந்த சக்கரங்களை இடம் மாதிரியே இருக்கும். அப்போ அது மூச்சு பயிற்சியின் மூலமாக அது ஒரு நேர்கோட்டுக்கு கொண்டு வரும்போது நமக்கு அபரிமிதமான சேஞ்சஸ் வரும். சரி, நேர்கோட்லேயே இருக்குது, இருந்தாலுமே வந்து அந்த எனர்ஜி பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் என்ன, இந்த சளி கோக்குது இல்லை அந்தந்த இமோஷன்ஸை வந்து நம்ம சரியாக கிளென்ஸ் பண்ணலை, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்பொழுது அந்தந்த சக்கரங்கள் வழியாக அந்த எனர்ஜி பாஸ் ஆகலை, அந்த அப்படி பிளாக் ஆகிருக்கும். ஒரு பைப் அப்படி அடைச்சி வச்சுட்டு தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னாகும், போகிற வரைக்கும் போகும், அதுக்கப்புறம் இப்படி ஆக ஆரம்பிக்கும்ல, வெடிச்சிடும். அப்போ இந்த மாதிரி சக்கரங்கள் வெடிக்காது, பட் அதுக்குண்டான ரிசல்ட் என்ன, அந்த அந்த அந்தந்த அவயங்கள் வந்து அந்த அதை எந்த எந்தெந்த இடத்துல டீல் பண்ணிகிட்ருக்கோ அந்தந்த அவயங்கள் நமக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ப்ராப்ளம். அப்போ இதை எப்படி சரி பண்ணுறது, ஸோ மூச்சு பயிற்சியின் மூலமாக தான் இதை சரி பண்ண முடியும் ஒரு வழி. இல்லைன்னா உங்கள் ஊரில் ப்ராப்பரான அதை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ப்ராப்பரான ஒரு பிராணிக் ஹீலர், இதுக்கே போய் பாருங்களேன், வேர்ல்டு பிராணிக் ஹீலிங்னு போங்க, அங்கே வந்து அந்த உங்கள் ஊர் செலக்ட் பண்ணிவாங்க, கோர்சஸ்னு கொடுங்க, அதில் வந்தீங்கன்னா உங்கள் ஊர் இருக்கும், ஊரை செலக்ட் பண்ணுங்கள், அதில் அந்த கிளாஸஸ் போட்டிருப்பாங்க, அந்த கிளாஸ்க்குள்ளே போங்க, யாரோ ஒரு ட்ரெயினர் இருப்பாங்க, அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அதை பிடிச்சிக்கங்க, அந்த ட்ரெயினர்கிட்ட போய் உங்களோட கிளென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவங்ககிட்ட கேளுங்க, ஒரு செஷன் அட்டன் பண்ணுங்கள், அவங்கள அந்த கிளென்ஸ் பண்ணி விட சொல்லுங்கள், அவங்க அந்த ஸ்கேன்லாம் பண்ணி பார்ப்பாங்க, அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு கிளென்ஸ் பண்ணி விட்டாங்கன்னா இந்த மாதிரி இந்த தலைவலியோ இல்லை வேறு எங்கே உடல் வலி எங்கே அந்த சக்கரங்கள்னால் நமக்கு அந்த வலி இருக்கோ வேறு எதனைகள் இருக்கோ அது சரியாக போகும், எனர்ஜி ஈஸியாக ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் அந்த எனர்ஜி ஈஸியாக ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. இப்போ புரியுதா, ஏன் இயம நியமம்ங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டபால்னு அந்த ஒரு ஃபைனல் ப்ராசஸ்க்கு போய் உட்காந்துடுறோம், பண்ணக்கூடாது. பண்ணும்பொழுது தான் இந்த மாதிரி எல்லாம் கோக்குமாக்கா ரிசல்ட் வர்றதுக்கு உண்டான காரணம் அப்படிங்கிறது இது தான். ஸோ இந்த மாதிரி கிளென்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் சரியாக போயிடும், ரைட். ராதாகிருஷ்ணன் மாணிக்க வாசகம், இவர் கேள்வி கேட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, நல்லா இருக்கீங்களா?
ஸோ அவர் என்ன கேட்குறாருன்னா, சஃபரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது வருத்தம் துக்கம் அந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு காசுக்கு ரெண்டு சைடு இருக்கிற மாதிரி அப்படின்னு அவர் சொல்கிறார். ரெண்டு சைடு இருக்கிற மாதிரி, அதாவது நமக்கு அந்த துன்பம் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு வருத்தம் அப்படிங்கிறது மேலிடுது, அதனால நம்ம வந்து மூர்க்கத்தனமாக மாறுறோம். ஸோ நம்மளையும் அடுத்தவர்களையும் இதனால் பாதிக்க போகிற வைக்கிறோம். இந்த 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 வாழ்க்கையில் துன்பம் இருக்கிறது மட்டும் பத்தாதா, இது மேலே இதுக்கு மேலே இன்னும் துன்பம் வேணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து ரொமான்டசைஸ் வந்து பண்ணிக்கணும், இன்னும் அதிகமாக துக்கம் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அதை கேட்குறாருன்னா, துக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் அதிகமாக இருக்குது, மகிழ்ச்சி அதிகமாக இருந்தால் நமக்கு இருக்காதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், அதுக்கு தான் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். அதாவதுங்க, துக்கப்படுங்கன்னு யாரும் சொல்லலை. இப்போ காசு பணம் சம்பாதிக்கிறோம், நிம்மதியாக உட்காந்து சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை வழி இருக்குது இல்லையா? போகிறோமா? நமக்கு அந்த அந்த நிம்மதி இந்த போதும் அப்படின்னு சொல்லியும் கூட நம்ம சம்பாதிக்கலாம், வாழ்க்கையை ஓட்டலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் வேணும், அப்போ இன்னும் வேணும், வேகமாக முன்னேறணும். அப்போ நமக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ ஒரு சில விஷயங்களை போய் நம்ம வந்து மூக்கணம் நினச்சிக்கிட்டு ஆயிடுச்சு பூரா கஷ்டப்பட்டு அந்த காசு சம்பாதிக்கிறோம்ல. அப்போ அது சரின்னு தோணும் பொழுது ஆன்ம முன்னேற்றம் அடைவதற்கு வந்து நமக்கு வந்து இந்த துன்பங்கள் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறது ஏன் கசக்குது? இது வந்து பர்செப்ஷன் தான். உங்களுக்கு அது பிடிச்சது அப்படின்னு சொன்னால் வேகமாக, மோர் ரிஸ்க் மோர் ரிட்டர்ன், லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன், இவ்வளோ தான் கான்செப்ட். உங்களை யாரும் வலுக்கட்டாயமாக வந்து துக்கங்களை வந்து வேண்டி வணங்கி வாங்கிக்கிங்க அப்படின்னு யாரும் சொல்ல போகிறதுக்குன்னு கிடையாது. விருப்பப்பட்டால் அதை வந்து நம்ம வந்து மேலிட்டு எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு அது இது பண்ண போகிறோம், அவ்வளோதான், சரிங்களா? ஆனால் அது வந்து ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு, நீங்கள் சொல்கிறது உண்மை தான், அது ஒரு டபுள் சைடு காயின், ஒரு டபுள் எஜ் சோடு மாதிரி தான். தப்பு சிக்கிட்டோம், அந்த மனப்பக்குவம் இல்லை, சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளையும் காயப்படுத்திட்டு பிறரையும் காயப்படுத்திடுவோம். இந்த மாதிரி நிறைய ஆன்மாக்கள் இப்படி வந்து உயர்நிலை ஆன்மாக்களே இந்த உலகத்தில் வந்து சிக்கி தன்னுடைய நிலையை தாழ்ந்து போகக்கூடியதெல்லாம் உண்டு, இல்லைன்னெல்லாம் கிடையாது. பட் ஹை ரிஸ்க், தப்பிச்சிட்டோன்னா ஹை ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த ரிஸ்க் யார் எடுக்கிறது? மேலேருந்து முடிவு பண்ணிட்டு வரும்போது யார் முடிவு பண்ணிட்டு வர்றது? நம்ம தான் முடிவு பண்ணிட்டு வரோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லா துன்பங்களையும் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடியது யாருனுடைய முடிவுனால் நடக்கிறது? அவரவருனுடைய முடிவுனால் எடுக்கிறதா? ஸோ அந்த ரிஸ்க்கு ஃபேக்டரும் இல்லை, இந்த ரிஸ்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்த முடிவுகள் யார் எடுக்கிறா? நம்ம தான் எடுக்கிறோம். ஸோ துன்பங்கள் எவ்வளோ வருதோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது, அந்த முடிவை நீங்கள் நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருந்து நீங்கள் அந்த வாழ்க்கையை வந்து வேண்டி வணங்கி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அந்தாச்சு ஆனதாச்சு பார்த்துக்கலான்னு தானே வந்திருக்கிறீங்க, ஆனதாச்சு பார்த்துக்கலான் தான் இருந்துருங்களேன், என்ன ஆயிருப்போகுது? ஸோ அந்த துன்பமான ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய மனம் அமைதியாக ஒரு நிலைப்பாடோடு இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தங்க. இவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. பெரிய கஷ்டமெல்லாம் உங்களே இந்த உலக வாழ்க்கைங்கிறது இவ்வளோதான், ரைட்? லைஃப் ஆஃப் யோகி. ஸோ அந்த தம்பி என்ன கேட்குறாருன்னா, உங்களையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா இருக்கீங்களா? போன வாரம் கேள்வி எதுவும் கேட்கல. ஒரு 6 மாதமாக மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம், ரேர்லி 1 மணி நேரம் பண்ணுறேன். பட் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்குது, ஒரு 10 நிமிஷம் தான் பண்ணுவேன். இப்போ லாஸ்ட்டு ஃபியூ டேஸாக வந்து தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் அதிகமாக வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் டியூரிங் மெடிடேஷன் வந்து த்ரூ அவுட் தி டே கூட என்னால் பண்ணும்பொழுது இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது மெடிடேஷன்னால் இருக்கா இல்லை வேறு ஏதாவது ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நார்மல், மெடிடேட் பண்ணுற உட்காரும் பொழுது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த அமைதியான ஒரு மனநிலை போகும்பொழுது, இப்போ இனிஷியல் ஸ்டேஜஸ்லலாம் உட்காரோம், அப்படி அமைதியாக உட்காரும்பொழுது நல்லாயிருக்கும், சுகமாக இருக்கும். அப்போது அந்த கொஞ்சம் தண்ணியில் ஆடுற மாதிரி தான் வச்சுக்கங்களேன், சுகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சம் நேரம் ஆகும்போது உடம்பு வலிக்க ஆரம்பிக்கும்ல, அதே தான். அப்போ அதுக்கு என்னென்னா, நம்ம இன்னும் பழகலை. இப்போ இதே தான் மெடிடேஷனில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நாளைக்கு சுகமாக இருக்கும். அப்போ நம்ம அந்த அவுட்வேர்டு நான்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை இப்படி கரைய 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 நம்ம உள்ளே போட்டு அமுத்தி வச்சுருப்போம்ல சப்கான்ஷியஸில், நம்ம அப்படியே ரிலாக்ஸ் ஆகணும். என்ன ரிலாக்ஸ் ஆகணும்? உடம்பு மட்டும் ரிலாக்ஸ் ஆகுறதில்ல, மனசும் சேர்ந்து ரிலாக்ஸ் ஆகுது. இது ரிலாக்ஸ் ஆக ஆக என்ன ஆகுது? உள்ளே போட்டு சப்ரஸ் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாம் அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கும், கம்ப்ளீட் அப்படி வெளியே வர ஆரம்பிக்கும். இதை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகணும், இயம நியமம். ஸோ வாழ்க்கையினுடைய முறையே சரியாக வாழ்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தான் பண்ணுறது இல்லையா, டமால் மெடிடேஷன் உட்காந்து பரவாயில்ல, தப்பு இல்லை. அப்போ இது என்ன ஆகும்னா, இது வெளியே வரும்பொழுது இது எங்கே போய் ரிஃப்ளெக்ட் ஆகும்? நம்மளுடைய தாட்ஸை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு ஆயிரும், பரவாயில்ல, நோ இஷ்யூஸ். உங்களுடைய தாட்ஸ் அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவாக விடுங்க. அது மெடிடேஷன் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாலுமே அப்படியே கவனப்பட்டு பார்க்குறோம், ஒன்று முடியலனாலும் பரவாயில்ல. உங்களுடைய தாட்ஸ் அப்படி கச்ச 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 கச்சன்னு வந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய மூச்சை மட்டும் அப்படியே பேசாமல் கவனிச்சுட்டு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கீங்க, பரவாயில்ல எனக்கு புரியுது, அப்படியே பேசாமல் அமைதி உங்கள் மூச்சை மட்டும் கவனிச்சுட்டே அப்படியே உட்காந்துட்டே இருங்க. ஒரு நாள், ரெண்டு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், 2 மாதம் அப்படியே அந்த தாட்ஸ் கிராஜுவலாக அப்படியே டவுன் ஆகும். ஏன்னா அது வெளியே வர 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 நீங்கள் அந்த ஸ்பேஸ் அவுட்லெட் கொடுத்துட்டே இருக்கீங்க, அந்த பாத்திரம் காலியாயிடுச்சு, இதுக்கு மேலே உங்களுக்கு எண்ணங்கள் வரவே வராது. நீங்கள் அதை ஃப்ரீ ஃப்ளோவாக விட்டுறணும். இழுத்து பிடிக்க பிடிக்க நீங்கள் எங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து
ஏன் அந்த எண்ணம் வருது அப்படிங்கிற கேள்வி கேட்டு அந்த கேள்விக்குண்டான விடை கண்டுபிடிச்சி அதை வந்து பயனில்லை அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான ஒரு நீங்கள் உங்களுக்கே நீங்கள் ஒரு ஒரு சமாதானம் ஒரு புரிதல் இல்லாத அதை ஏற்படுத்திக்காமல் எண்ணத்தை அமுக்கணும்னு மட்டும் பார்க்குறீங்க, அதில் ஒரு யூஸும் கிடையாது. ஏன் எண்ணம் எழுது, இதனால் என்ன பயன் இருக்குது? அப்போது ஆத்ம விசாரணை பண்ணணும். ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்னா ஆத்ம விசாரணை பண்ணணும். கடைசியில் அது எங்கே போய் நிற்கும், இதனால் ஒரு பயனும் இல்லைன்னு நிற்கும். இதை பண்ணாமல் அப்போ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். எடுத்தோடனே நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அப்போ அதுக்கு டைம் எடுக்கும். அப்போ அந்த டைம் கொடுத்து அந்த ஒரு ஒரு எண்ணங்களுக்கும் அப்படி டைம் கொடுத்து அதை பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறது, தப்பு 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 தப்புன்னு அமுக்கிறோம், அர்த்தமே இல்லை. அதாவது படிக்க முடியல, எனக்கு அறிவில்லைன்னு சொல்கிறக்கூடிய குழந்தையை பிடிச்சி அட்டி அட்டின்னு அடித்து படிக்க வைக்கிறோம். அது எத்தனை அடித்தாலும் அதனால் யூஸ் இல்லை, அந்த குழந்தை மந்தி ஆயிரும். கடைசியில் அந்த அடிக்கிற அப்பா அம்மாவே போட்டு சாத்துற அளவுக்கு அது ஆயிரும். அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை அது. இதே தான் எண்ணங்கள் ஏன் எழுதுன்னே ஒரு அர்த்தம் புரியாமல் அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறது அர்த்தமே இல்லை. அது அது வந்துட்டே தான் இருக்கும், அது நிறுத்தவே முடியாது. அப்போது அந்த உணர்ந்து இது பண்ணுறதுக்கு நம்ம அந்த கேப் கொடுக்கணும். அப்போ அந்த கேப் ஒன்றா அந்த கேப்பை ஏற்படுத்திக்கணும். அந்த கேப்பை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன ஆகணும், அந்த தியானத்தில் உட்காரும்போது ரிலாக்ஸ்டாக உட்காந்து அந்த எண்ணங்கள் ஃப்ரீ ஃப்ளோவாக வர முடியும். உங்களை நீங்களே அப்போ தாங்க தெரிஞ்சிக்க முடியும், ஓ எனக்கு இப்படியெல்லாம் என்ன இருக்கா, எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் வருது. உங்களுக்கு ஒரு கட்டத்தில் போர் அடிச்சு போயிடும் எண்ணம் வந்துகிட்டே இருந்ததுன்னா. அப்போ நீங்களே கேள்வி கேட்பீங்க, ஏன் தான் இப்போ இந்த எண்ணம் வந்துட்டுருக்கு, நான் தியானம் பண்ணணும் உட்காந்துருக்கேன், அமைதியாக இருக்கணும்னு உட்காந்துருக்கேன், உட்காராமல் ஏன் இந்த எண்ணம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. சரி ஏதோ ஒரு எண்ணத்தை பிடிப்போமே, பிடிச்சி தான் பார்ப்பேன். அப்போ அந்த தியானத்துலேயே உட்காந்து நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம், அப்படியே பேசாமல் உட்காந்து ஏன் வந்தது. இப்போ இவன் இந்த இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவன் இது பண்ணான், அப்போ இவன் இது பண்ணினதுனால தான் எனக்கு இந்த கோபம் மனசில் இருந்திருக்கு, பார்த்தியா, அப்போ இவன் பண்ணது தப்பு தானே, நம்மளால் நமக்கு சமாதானம் சொல்ல முடியாது. அப்போ நம்ம க்ரியேட்டிவாக இதை யோசிப்போம், எப்படி மனதளவுலேயே வந்து நம்மளை ஹீரோவாக யோசிக்க ஆரம்பிப்போம். அப்போது அந்த அந்த இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு கிடத்துல அவருக்கு என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன், இங்கே உட்காந்து டயர்டாக இருக்கு, விடு அது பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பரவாயில்ல விடுங்கிறதுக்கு உங்களுக்கு ரீசன் புரிஞ்சிச்சு, ரீசனை பிடிச்சிட்டிங்க. இப்போ இதை நீங்கள் சமாதானப்படுத்துறதுங்கிறது மட்டும்தான் இருக்குது, அதுவும் காலப்போக்கில் நீங்கள் பரவாயில்ல விடு, இது என்ன ஆயிரும், சரி போச்சு, இன்னும் காலம் முடிஞ்சு வச்சு நீங்கள் நல்லா தான் இருக்கோம், அந்த அந்த சமாதானம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இது ஒன்று ஒன்றா நடக்கும்பொழுது பை டைம் நீங்கள் ரிலாக்ஸ்ட் ஆகிடுவீங்க. ஒன்லி அட் தட் பாயிண்ட் மெடிடேஷன் ஸ்டார்ட்ஸ். இது ஒரு மாதம் ஆகலாம், ஒரே நொடியில் நடக்கலாம், ஒரு வருஷம் ஆகலாம், பத்து வருஷம் ஆகலாம், பத்து பிறவை கூட ஆகலாம். இது எதை பொறுத்தது, உங்களுடைய தெம்பும் திராணியை பொறுத்தது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, மெனக்கடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ எதையும் அமுத்தம் வரக்கூடாது 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 அது எப்படி வராமல் இருக்கும், யோசிச்சதே நான். அப்போ ஏன் யோசித்தேன், இதை யோசிக்கிறதுல பயன் இல்லைங்கிறதுக்கு உண்டான முழுமையான ஆத்மார்த்தமான சமாதானத்தை நான் தான் க்ரியேட் பண்ண முடியும். அதை பண்ணாமல் சும்மா மட்டும் வரக்கூடாதுன்னு யோசிச்சு அது நிற்குமா? ஸோ லாஜிக்கே இல்லை. இல்லை கொஞ்சம் டைம் கொடுங்க, அது அது இட் வில் ஹேப்பன், இட் வில் ஹேப்பன் இன் டைம். அவசரப்படவே வேண்டாம், போனால் திரும்பி வரத்தான் போகிறோம். இன்னும் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த உலகம் கொஞ்சம் கழிவுகம் இன்னும் போக போக மோசமாகிக்கிட்டே போயிட்டே இருக்குது, அதில் சிக்கினோம்னா கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லைன்னு இல்லை தெரியுதில்ல. அப்போ இப்போயே அந்த தியானத்தில் உட்காரும்போது கொஞ்சம் நம்மளை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய லெவல் ஹையர்லாம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் டைம். அந்த டைம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய க்ரோத் ரேப்பிடாக இருக்கும். இந்த ஒரு ஒரு இந்த மீம் எல்லாம் போடுற மாதிரி தான், ஏணிப்படியில் ரெண்டு பேர் ஏறுற மாதிரி இருக்கும். ஒரு ஏணி ஒரு 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 பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு படி இங்கே இருக்கும், இன்னொரு படி அங்கே இருக்கு, இன்னொரு படி அங்கே இருக்கும். அந்த ஏறுறக்கு ஒரு ஆள் கஷ்டப்படுவான், ஏன்னா இது மேலேருந்து அங்கே பிடிக்க முடியாது. ஆனால் சின்ன 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 படி நெருக்கமாக இருக்கிற படியில் கடக்கடக்கடக்கடன்னு ஒரு ஆள் மேலே ஏறிடுவான். அப்போ நம்மளை உணர்ந்து 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 அப்படி மேலே வரும் பொழுது கடக்கடக்கடான்னு மேலே ஏறலாம், இல்லை இல்லை தப்பு 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 தப்புன்னா மேலே ஏற முடியாது. இவ்வளோதான் ரைட். சுமி அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம ரொம்ப ஆன்மீக பாதையில் போகும்பொழுது செக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகும்போது அந்த எனர்ஜி சென்டர் டவுன் ஆகாதா, இட் மீன்ஸ் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி வந்து நல்லபடியாக பயன்படுத்த முடியாமல் போயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, இப்போது ஒரு ஒரு பாத்திரம் இருக்குது, பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டே இருக்கோம், அந்த பாத்திரம் நிறைஞ்சு போச்சு, ஆனால் நம்ம தண்ணி ஊற்றிட்டே இருக்கோம், இப்போ என்ன ஆகும், வெளியே வரும் அவ்வளோதான் இல்லையா. ஸோ நம்ம தண்ணி ஊற்றிட்டே இருக்கோம், அது அது வெளியே வரும். இப்போ அந்த பாத்திரத்தினுடைய தண்ணி அது போதுங்கிற அளவுக்கு கொள்ளிடம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அது தண்ணி உள்வாங்காமல் இருக்கா, இல்லை, ஆனால் அது வெளியே உள்ளும் வாங்கிக்கிறது மெச்சா இருக்கிறது வெளியே தள்ளிகிட்டே இருக்குது. இதே தான் இப்போது எனக்கு அந்த போதுங்கிற அந்த ஒரு உணர்வு, அந்த அந்த சக்கரத்தினுடைய வேலை, அது என்ன க்ரியேட்டிவிட்டி, அந்த காம உணர்வு, அடுத்த சந்ததி உருவாக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் வந்து அதுக்கு இருக்கே இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தினுடைய குணம். ஆனால் அந்த சக்கரம் வந்து நிரம்பிடுச்சு, எனக்கு போதும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சு, அது மேலே அதுக்கு பெரிய ஈடுபாடு இல்லை, அடுத்த லெவலுக்கு போகணும். அப்போ அந்த பாத்திரம் நம்பிடுச்சு, ஆனால் நம்ம அது ஊற்றிக்கிட்டே இருக்கோம். இப்போ என்ன ஆகுது, இந்த பாத்திரம் வந்து இப்போ இது கீழே போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு குழாய் வச்சிடுறீங்க, ஒரு 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 இன்லெட் இருக்குது, இன்னொரு இடத்துல அவுட்லெட்டுக்கு ஒரு குழாய் வச்சிடுறீங்க, அது இன்னொரு பாத்திரத்துக்கு போகுது சரிங்களா. இப்படி இப்படி நினச்சிக்கிட்டே இருங்களேன், இன்னொரு பாத்திரத்துக்கு போகுது. அப்போ என்னாகும், இது நிரம்பினாலுமே அது இன்னொரு பாத்திரத்துக்கு அப்படியே ரைஸ் ஆகிட்டே இருக்கும். இது இதனுடைய தன்மையை இழக்கலை,
இந்த பாத்திரம் தனக்கு மேலே இதுக்கு மேலே நான் எதையும் வாங்கிக்க மாட்டேன்னு அந்த பாத்திரம் சொல்லலை. இது நிரம்பிடுச்சு, பூர்ணத்தன்மை அடைஞ்சிருச்சு, அது முழுமை அடைஞ்சிருச்சு. அது என்ன ஆயிடுச்சு, முழுமை அடைஞ்சோன்னு அடுத்த நிலைக்கு அது வந்து உயர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோதான் சரிங்களா. இறைவன் நமக்கு ஆல்ரெடி வந்து பைப் கனெக்ஷன்லாம் கொடுத்து வச்சிட்டார், நேராக எல்லா பைப் கனெக்ஷனும் கொடுத்து வச்சுருக்காரு, எல்லா பாத்திரமும் ரெடியாக இருக்குது. நம்ம அந்த பாத்திரத்தில் அந்த தண்ணியை ஊற்றி ரொப்புனா போதும், வேறு ஒன்றும் இல்லை, நிரப்புனா போதும் சரிங்களா. ஸோ எனர்ஜி வந்து அந்த இடத்துல அந்த அந்த ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகும் பொழுது உங்களுக்கு அது மேலே ஈடுபாடு அப்படிங்கிறது வராது. தவிர எப்போ ஒரு தடவை உங்களுக்கு அது வேணும்னு தோணுனாலும் அது உங்களால் பூரணத்தன்மையை அனுபவிக்க முடியும், எனர்ஜி லாஸ் எல்லாம் ஆகாது. பிகாஸ் அந்த எனர்ஜி லாஸ் ஆனாலும் அது திருப்பியும் அந்த அதை ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும், அது ஆட்டோமேட்டிக்காக ரீஜென்ரேட் ஆயிரும். நம்ம அப்படிலேயே போய் மூழ்கி நம்ம அந்த எல்லா எனர்ஜி லாஸ் பண்ணாமல் இருந்தால் சரி. இப்போ அந்த பிகமிங் சூப்பர் நேச்சுரலே அவர் சொல்கிறாரு, அதாவது அந்த அந்த சக்கரம் வந்து நம்ம வந்து காம உணர்வுனால அந்த சக்கரத்தில் வந்து அந்த சக்தி இழக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு அப்போது யாரையுமே வந்து உடலுறவு கொள்ளவே வேண்டாம்னு சொல்லவே இல்லை அவர். அப்போ அப்புறம் எப்படி சாந்ததி வளர்றது, அவர் அப்படி சொல்லலை. ஓவர் யூஸ் அதுதான் மேட்ருங்க. ஓவர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நம்மளுடைய அந்த எனர்ஜியும் லாஸ் ஆகி நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியும் உள்ளே இழுக்கும் போது நோய்வாய்ப்பட்டுறோம். அதுதான் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த ஆன்ம முன்னேற்றத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அப்போ காம உணர்வு நிற்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு பெருசாக அடுத்தவங்க கூட பேசக்கூடிய அந்த ஒரு தன்மை நிற்கும், அதுக்கப்புறம் நான் என்ற அகம்பாவம் நிற்கும். அப்போ இதெல்லாமே நிற்கும் பொழுது என்ன ஆகுது, அந்த சக்கரம் முழுமை பெறுதுங்கிறது தான் அதனுடையான அர்த்தம். அந்த சக்தி அதில் முழுக்க சேரும் பொழுது அந்த பாத்திரம் நம்பிடுச்சு, அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்துடுச்சு, அது பாட்டு இப்படி மேலே வந்துட்டே இருக்கும். அதை எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணவும் செய்யலாம், அதை எப்போ வேணாலும் அதை டம்மி பண்ணவும் செய்யலாம். ஸோ நம்ம எதையுமே இழப்பதில்லை, அதுதாங்க மேட்ரு. இட் கம்ஸ் டு அ பாயிண்ட் ஆஃப் ஜீரோ, பாசிட்டிவ்ல நெகட்டிவ்ல இட் கம்ஸ் டு அ பாயிண்ட் ஆஃப் ஜீரோ. ஜீரோனா என்ன, பாத்திரம் ரொம்பிடுச்சு. நெகட்டிவ்னால் கீழே தீர்றது, அதிகமாகுது அப்படிங்கும்போது கீழே போகிறது. இங்கே கீழே போகலை, நிரம்பி அடுத்த ஸ்டேஜுக்கு அது போயிட்டுருக்கு. ஸோ ஜீரோவை எப்போ வேணாலும் நீங்கள் பாசிட்டிவ் ஆகலாம், நெகட்டிவ் ஆகலாம். ஸோ ஜீரோ இஸ் தி ஆக்சுவல் ப்ராப்பர் பாயிண்ட் சரிங்களா. ஸோ அதனால் அதை பற்றி எந்த கவலையும் தேவையில்லை, அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருக்கா, ரெண்டு எப்படியும் ரெண்டு குழந்தைங்க இருக்கிற டிபி தான் வச்சுருப்பீங்க, ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்திருக்கும். உடலுக்குங்கிறதுக்கு இந்த மாதிரி தன்மைகள் அப்படிங்கிறது உடல் தேவைப்படும்னு நினைக்கும் போது தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க, நமக்கு அது மேலே விருப்பம் இல்லாமல் இருக்கலாமா இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அப்போ அவங்க வேறு எங்கே போவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து அவர் அர்த்தமில்லாத ஒரு விஷயம். ஸோ அவங்க அதுக்கு விருப்பப்பட்டாங்கன்னா அதுக்கு நம்ம இணங்குறதுல எந்த விதமான தவறும் எந்த விதமான இதுவும் கிடையாது, விச் இஸ் வெரி நார்மல். பட் மற்ற நேரத்துலலாம் நம்மளுடைய எண்ணத்தை வந்து அமைதியாக ஒரே மனோநிலையில் வச்சுட்டு இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி வந்து நமக்கு கூடிறப்போகுது. ஸோ இந்த 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 நுணுக்கம் தெரியல, இதை வந்து கேஷுவலாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு தெரியல அப்படிங்கிறதுனால தான் என்ன ஆயிடுறோம், நம்ம இது தப்பு அது தப்பு. ஒன்ஸ் நம்மளை தப்பு தப்பு தப்புன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்பொழுது அந்த எனர்ஜி ஃப்ளோ அந்த இடத்துல ஆகாது. ஸோ அதே முதல் தப்பு, இந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதே முதல் தப்பு. ஸோ அந்த எனர்ஜி ஃப்ளோ அந்த இடத்துல ஆகாது. ஸோ விச் இஸ் வெரி ராங் ரைட். ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிறது உண்மையிலுமே உங்களை எதையும் இப்படி இழுத்து பிடிக்கிறது இல்லை. ஆன்மீகம் பீ ஃப்ரீ, உங்களுக்கு வந்து எதை வேணாலும் எல்லாமே ஆன்மீகத்தில் அனுமதிக்கப்பட்டது தான். பட் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இந்த ஒரு வார்த்தை மனசில் என்னென்ன ஆழவாக பதிய வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். பட் அதற்குண்டான அளவோடு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் மனசு சொல்லணும், வேணும்னா வேணும் போதும் அப்படின்னு சொன்னால் அது சொல்லிடும். இனிப்பை வந்து ஒரு 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 மைசூர் பாக்கு சாப்பிட்லாம், ரெண்டு சாப்பிட்லாம், மூணாவது சாப்பிட முடியாது, அது சொல்லுது தெரியுங்களா. அதே தான் ஆத்ம திருப்திக்கும் நடக்கும். போதும்னா போதும்னு நம்ம அன்றைக்கி நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக ரீபில்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் எப்போ தேவையோ அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஞானியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணங்கள் மேலிடும்போது அந்த எண்ணங்கள்னால அர்த்தம் இல்லை, எனக்கு எதுக்கு அது தேவையில்லாமல் நான் அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணும், ஹையர் லெவல் தானே நமக்கு முக்கியம்னு அவங்க அதை கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டு உணர்ந்து ஒதுக்கி அவர்கள் மேல்நிலைக்கு போயிடுறாங்க. ஃபேமிலியோடு இருக்கும்பொழுது எல்லா நேரத்துலையும் அதை சாத்தியப்படுறதில்ல, விச் இஸ் ஓகே. நம்ம எழுத்துணையும் இன்றைக்கே நாளைக்கு உங்களை சமையறாங்கன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல, உங்களுடைய மனசும் அதை ஒத்துக்கவும் செய்யாதா இருக்கும், பிகாஸ் நீங்கள் நிறைய கடமைகள் இருப்பீங்க. ஸோ விச் இஸ் வெரி நார்மல் அண்ட் ஓகே. எது நடந்தாலும் அந்த 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 ஹைப் ஆகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஹைப்பிலிருந்து அந்த ஹைப் அனுபவிச்சுன்னா அதுக்கப்புறம் அப்படி டவுன் ஆகிட்டு இது கோபமாகட்டும் காம உணர்வாகட்டும் விச் இஸ் எல்லாமே நார்மல். மகிழ்ச்சி துக்கம் எல்லாமே அந்த அந்த உணர்வு வருதா, அந்த உணர்வு அனுபவிக்கிறோமா, திருப்பி நம்ம நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடணும். அந்த அந்த நில் ஸ்டேட் அந்த ஜீரோக்கு வந்துடணும், அது பாசிட்டிவோ நெகட்டிவாக கொண்டு போகக்கூடாது, அந்த நில் ஸ்டேட்டுக்கு வந்துடணும். அப்போ அந்த ஸ்டேட் காமாக இருக்கிற இடத்துக்கு வந்துடணும், எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல பில்ட் ஆகிரும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி ஃப்ளோ இருக்கும், உங்களுடைய தியானம் உங்களுடைய அந்த பயிற்சி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ ஃபீல் ஃப்ரீ, பி ஹாப்பி. லைஃப் இஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ லிவ். நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க, நிம்மதியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறீங்க அப்படிங்கிறது இதுதாங்க உண்மையாலுமே ஆன்மீகம். உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது உண்மையாலுமே ஆன்மீகம் அப்படிங்கிறது கிடையாது ரைட். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான கேள்விகள், அதற்குண்டான பதில்களும் பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல தண்ட பாணி. நன்றி, வணக்கம். வெற்றி வேல், வெற்றி வேல், வெற்றி வேல்.